எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு 10% ரிசர்வேஷன். முக்கியமாக வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஏதாச்சும் ஒரு அட்மிஷனாக இருக்கட்டும், இல்லை வேலை வாய்ப்பில் 10% கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய பெட்டிஷன் போட்டாங்க. அப்படி தரக்கூடாது அப்படின்னு, தரணுமா தரக்கூடாதா அப்படின்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு கோட்டா கொடுத்துருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 2019 மோடி கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இது வந்து கொண்டு வரப்பட்டது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பர் காஸ்ட் பீப்புளில் இருக்க புவரான பீப்புள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒரு 10% ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டாக வந்தது அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி மற்ற காஸ்ட் இருக்காங்கல்ல, எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஸோ அதுலேயும் வந்து புவரான பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்களும் தானே வீக்கர் செக்ஷன், ஸோ ஏன் அவங்களுக்கு கோட்டா கொடுக்கல, ஏன் ஜென்ரல் செக்ஷனுக்கு மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு. இதில் இருக்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி இந்திரா சுவாமி அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒரு 50% மட்டும்தான் கொடுக்கணும், 50%க்கு மேலே எந்த விதமான ரிசர்வேஷனுமே நம்ம இந்தியாவில் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தால் இது 50 தாண்டி போயிடும் அப்படின்ற இன்னொரு ஒரு கம்ப்ளைண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. இந்த இவிஎஸ் கோட்டாக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா அதுக்கு 3 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தா, 1 வருஷத்துக்கு வந்து நம்ம 800,000 அதிகமாக வந்து சம்பாதிக்கக்கூடாது. அடுத்ததாக கொடுத்துருக்க விஷயம், நம்மளோட வீடு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. அடுத்ததாக 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 800,000 வந்து ஒரு வருஷத்தோட வருமானம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கணும்னா மாதம் வந்து நம்ம 66,000 வரைக்கும் தான் நம்ம வந்து சம்பாதிக்கணும், அதுக்கு மேலே சம்பாதிச்சா நம்ம இந்த இவிஎஸ் கேட்டகரிக்குள்ளே வரமாட்டோம். ஆனால் இந்தியாவில் ஒரு ஆவரேஜாக வந்து யாரை புவர் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிக்கிறவங்கள தான் நம்ம புவர்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 டேட்டாவுமே கான்ட்ராடிக்டரியாக இருக்குது. ஸோ அதனால இதையும் வந்து அந்த பெட்டிஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. எப்பயுமே ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகுது அப்படின்னா வந்து ஒரு பெரிய பெஞ்சா உட்காந்து நிறைய ஜட்ஜஸ் அதை டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுப்பாங்க. எப்பயுமே தலைமை நீதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். என்னதான் அவர் சொன்னா, அவர் என்ன விஷயம் சொன்னாலும் அதை வந்து கேட்க மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதா கேட்பாங்க. ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இந்த கேஸ்க்கு ஒரு 5 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 3 பேர் வந்து இந்த இவிஎஸ் கோட்டாவை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் எதிர்த்து இதை வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 பேர் சொன்னதுனாலே இந்த கோட்டாவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கஷன் 3 விதமா பண்ணியிருக்காங்க, அதாவது 3 பாயிண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த 103வது சட்ட அமைப்பில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும். அது வந்து எந்த கிரைட்டீரியாலனா எக்கனாமிக் கிரைட்டீரியா. ஸோ அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியான்னு சொன்னதுனாலே இந்த 5 பேருமே வந்து இது வந்து கரெக்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்ததாக பேச வேண்டிய பாயிண்டில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இவங்களுக்குள்ளே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் அப்படின்ற மாதிரி தான் இதை நீங்கள் கொண்டு வந்தீங்க, ஆனால் லேட்டர் இதையும் வந்து காஸ்ட் பேஸ் தான் கொண்டு போகுது. ஏன்னா இதில் வந்து ஓசி அதாவது அப்பர் காஸ்ட் பீப்புளில் இருக்கிற புவரை தான் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, ஏன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த பிரிவினருக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அந்த 2 ஜட்ஜஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கு, அந்த ரிசர்வேஷன் அந்த 50%லேருந்து கொஞ்சம் தான் இந்த இவிஎஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ வேற எந்த இதுவும் அஃபெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜட்ஜ் சொல்லியிருக்காங்க. 3வதாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 50% தானே இந்திரா சுவாமி ஜட்மெண்ட்ல வந்து கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த 50%ஐ நீங்கள் எந்த விதமாக எப்பயுமே வந்து பிரீச் பண்ணிடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி இவிஎஸ்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிரீச் ஆயிரும்ல அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட்டாவை எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகரியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது வேற எந்த காஸ்ட்டுக்கும் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இவிஎஸ் கோட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மாற்றாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்களுக்கு வந்து ஒரு எக்கனாமிக்காக ஏதாவது பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கு. அதனால இந்த கோட்டா வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நம்மளோட கோட்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வர்டிக்கலாக வந்து கொடுத்துருப்போம். அதாவது காஸ்ட் பேஸ் பண்ண எல்லா கோட்டாவையும் நம்ம வர்டிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த இவிஎஸ்ஸை வந்து வர்டிக்கல்னு சொல்ல முடியாது. அதனால இது எந்த விதமான பிரீச்சையும் கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது
எல்லாமே கோட்டா வேணும் அப்படின்னு பேசினவங்க கோட்டா வேணாம் அப்படின்னு பேசினவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னும் வந்து நிறைய கோட்டா இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட சொசைட்டியே வந்து ரொம்ப ஃப்ராக்மெண்ட் ஆயிரும், அதாவது எல்லாமே தனித்தனியா மாறிடும், ரொம்ப வந்து தள்ளி தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இந்த 50% ரிசர்வேஷனை வந்து அதாவது அந்த ரிசர்வேஷனை மீறக்கூடாது இல்லையா, இதையும் நம்ம மீறி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இப்போ வரைக்குமே நமக்கு தெரியும், நமக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்லாம் வந்து இன்னும் வந்து நிறைய பீப்புள் வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், புதுசாக வேணும்னு போராடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரிசர்வேஷன் வேணும் வேணும் அப்படின்னு போராடிட்டே இருந்தால் அந்த 100% வந்து ரிசர்வேஷனாக மாறிடும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்தியாவில் 2022 தான் இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு, ஆனால் தமிழ்நாட்டில் 1979 வந்து எம்ஜிஆர் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. எப்படி ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, பேக்வர்ட் கிளாஸ் அதாவது பிசி அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 9000 மட்டும்தான் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணார், ஆனால் அது வந்து நடக்கலை. அதுக்காக வந்து இன்னும் வேறு மாதிரியான விஷயங்களை அவர் வந்து பண்ணதாகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஈவன் இந்த ஜட்மெண்ட் வந்த அப்புறம் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. கோட்டா வேணும்னு நிறைய பேர் சொல்றாங்க, கோட்டா வேணான்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெய்லி இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.